நாகர்கோவிலில் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய மனைவியை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் திருமலைபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் இவருக்கும் பிள்ளைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஜோஷி என்பவருக்கும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 5 வயதில் மகனும் 4 வயதில் மகளும் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக இருவரும் கடந்த 1 வருடமாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன் நீதிமன்றத்தில் கணவனிடமிருந்து விவாகரத்து கேட்டு விண்ணப்பித்த ஜோஷி அதற்கான நோட்டீஸை சதீஷுக்கு அனுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் அடிக்கடி குடித்துவிட்டு ஜோஷியுடன் பிரச்சனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் ஜோஷி வேலை பார்த்து வந்த தனியார் நிறுவனத்திற்கு சென்ற சதீஷ் மனைவி ஜோஷியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த சதீஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஜோஷியை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். இந்நிலையில் தப்பி ஓடிய சதீஷை விரட்டிச் சென்று பிடித்த பொதுமக்கள் அவருக்கு தரும அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் ஜோஷியை சதீஷ் கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com